அனைவருக்கும் வணக்கம். இப்போ நாம பேங்க் நிஃப்டி ஃபியூச்சர் 1 மினிட் சார்ட் பார்க்குறோம். இன்னைக்கு டே பார்த்தீங்கன்னா May 30th. ஸோ இப்போ பாருங்கள், நமக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆனால் ஜஸ்ட் ஒரு 1 மினிட்ல 9:16 பார்த்தீங்க அப்படின்னா பைக்கால் வந்து ஜெனரேட் ஆயிருக்கு. பைக்கால் வந்திருக்குன்றனால க்ரீன் கலரில் கேண்டில் ஓப்பன் ஆகிட்டு பை அட் 36,022 அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு என்ட்ரி பாயிண்ட் வந்து கிடச்சிருக்கு. ஸோ அந்த கேண்டில்லேருந்து ஸ்ட்ரைட் ஒயிட் கலர் லைன் இருக்குல்ல, அதான் என்ட்ரி பாயிண்ட்க்குரிய லைன். மேலே இருக்க க்ரீன் கலர் லைன்னா டார்கெட் லைன், கீழே இருக்க ரெட் கலர் லைன் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாப் லாஸ் லைன். இதில் நமக்கு ஃபஸ்ட் டார்கெட் பார்த்தீங்கன்னா 36,112 அப்படின்னு இருக்கு, 90 பாயிண்ட் டிஃப்ரென்ஸ் இருக்குது. இந்த 90 பாயிண்ட் பிரேக் அவுட் பண்ணுதா அப்படின்றது தான் நம்ம வெயிட் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ நம்ம எவ்ரிடே சொல்கிற மாதிரி தான், இந்த சார்ட் வந்து நமக்கு ஒரு டெக்னிக்கல் பேஸ்டு சார்ட்டு தான். அதாவது லைவ் மார்க்கெட்டில் இந்த கேண்டில்னுடைய மூமெண்ட்டை அனலைஸ் பண்ணும், கேண்டில் எந்த சைட் பிரேக் அவுட் ஆகுது அப்படின்றத பார்க்கும், அந்த பிரேக் அவுட்டுக்கு ஏற்ற மாதிரி கால்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காகவே ஜென்ரேட் பண்ணும். உங்களுடைய வேலை இந்த சார்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒன்றுமே கிடையாது. இந்த வீடியோ பார்க்குற மாதிரி இந்த சார்ட்டை பார்ப்பீங்க, அதில் ஜஸ்ட் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு இருக்கும்போது அதுவே கால்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் பண்ணும். பை பண்ணலாம்னா என்ட்ரி பாயிண்ட் எங்கே, டார்கெட் எங்கே, ஸ்டாப் லாஸ் எங்கன்னு கம்ப்ளீட்டான ஒரு டீட்டெயில் பார்த்தீங்கன்னா லைவ் மார்க்கெட்லேயே உங்களுக்கு வந்து கொடுத்துரும். ஸோ இதில் வர என்ட்ரி பாயிண்ட் டார்கெட்டை பயன்படுத்தி நீங்கள் ட்ரேட் பண்ணுறனால பண்ணிக்கலாம். இல்லை உங்களுடைய ஓன் ட்ரேட்ஸ், ஜஸ்ட் ட்ரெண்டு தெரிஞ்சாலே போதும், நான் வந்து 40 பாயிண்ட் பண்ணுவேன், இல்லை நான் வந்து ஒரு 100 பாயிண்ட் மேலே ட்ரேட் பண்ணுறாள் அப்படின்னா நீங்கள் அந்த மாதிரி உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மாடிஃபை பண்ணி அதை வச்சு நீங்கள் ட்ரேட் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். நாங்கள் ரெஃபர் பண்ணுறது இதில் வர என்ட்ரி பாயிண்ட், இதில் வர ஃபஸ்ட் டார்கெட், ஸ்டாப் லாஸ், இந்த மாதிரி விஷயங்களை நாங்கள் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறோம். உங்களுக்கு இந்த சார்ட்டை பற்றின டீட்டெயிலுக்கு வாட்ஸ்அப்பில் ஹைன் மெசேஜ் அனுப்புங்க. பைக்கால் ஜென்ரேட் ஆகிட்டு ஒரு 8 மினிட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் மார்க்கெட் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் ஆரட் ரேஞ்சையும் வந்து பிரேக் அவுட் வந்து இப்போ கொடுக்குது. 112 பிரேக் அவுட் பண்ணி 114 வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா மூமெண்ட் வந்து கொடுத்துருக்கு. ஸோ இந்த சார்ட்டில் இந்த மாதிரி தான், நீங்கள் ஜஸ்ட் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு இருப்பீங்க, அதிலே ஆட்டோமேட்டிக்காக கால்ஸ் வரும், வர்ற கால்ஸ் மூமெண்ட் வந்து கொடுக்கும். நீங்கள் அதில் வர என்ட்ரி பாயிண்ட் டார்கெட்டை பயன்படுத்தி ட்ரேடிங்ஸ் மட்டும் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு ஒரு 6 மினிட்ஸ் நமக்கு அந்த என்ட்ரி பாயிண்ட் ரேஞ்ச் அதில் ட்ரேடிங் போனாலும், 9:22 பார்த்தீங்க அப்படின்னா சடனாக ஒரு பெரிய கேண்டில், அந்த பெரிய கேண்டிலில் 70 பாயிண்ட் மூமெண்ட், அதுக்கப்புறம் அப்படியே ஸ்லோவாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒரு 2-3 மினிட்ஸில் ரைஸ் ஆகி ஃபஸ்ட் டார்கெட்டை பிரேக் அவுட் வந்து கொடுத்துருக்கு. இது பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி வீக்லி ஆப்ஷன், 36,000 கால் ஆப்ஷன், ஒரு அட் த மணி ஆப்ஷனே உங்களுக்கு நாங்கள் ஷோ பண்ணுறோம். ஸோ அட் த மணி ஆப்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 359 பை கால் வந்திருக்கு, அது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 390 ரேஞ்ச் கிட்டக்க ட்ரேடிங் வந்து போய்கிட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு ஒரு அட் த மணி ஆப்ஷன் பார்க்குறதுக்கு இருக்கும். டேரக்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா சார்ட் பார்க்க இப்படி தான் இருக்கும். நீங்கள் டேரக்ட் ஆப்ஷன் சார்ட் பார்த்து ட்ரேட் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம், இல்லைனா ஃபியூச்சர் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்ச ஆப்ஷனில் நீங்கள் ட்ரேட் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த சார்ட் வேணும், இதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வாட்ஸ்அப்பில் ஹைன் மெசேஜ் அனுப்புங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயில் அனுப்புகிறோம். பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.